இயற்கை வாழ்க்கையை ஒப்பிடும்போது செயற்கை வாழ்க்கையில் எல்லாமே கையில் கிடைக்குது. ஆனால் ஏதோ ஒன்று குறையுதில்லை. வணக்கம் நண்பர்களே, நாங்க தோழி சிவானி மூர்த்தி. இது அமிர்தம் ஆஃப் லைஃப். இயற்கை சுற்றுச்சூழலில் வாழ்ந்த ஒரு தங்க மீன் 43 ஆண்டு வரை வாழ்ந்து சாதனை படைச்சிருக்கு. ஆனால் நம்ம வளர்க்குற தங்க மீன்கள் சுமார் 5 வருடம் வரை கூட வாழ்வது கிடையாது. ஏன்? இதற்கான காரணம் அது உடம்புலேருந்து வெளியாகக்கூடிய கழிவு தான். உங்களுக்கு தெரியுமா, ஒரு தங்க மீன் குறைந்தது 15 வருடங்களாவது உயிரோடு இருக்கும். ஆனால் அதில் பாதி கூட, ஏன் கால்வாசி கூட நம்ம வளர்க்குற மீன்கள் வாழ்கிறது கிடையாதுல்ல. இதை எப்படி சரி செய்யலாம், இதற்கான தீர்வு என்ன, அதை தான் இந்த காணொலியில் தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க தெரிஞ்சுக்கலாம். உங்கள் தங்க மீன் ரொம்ப நாள் உயிரோட வாழாததற்கான காரணம் அது உடம்புலேருந்து வெளியாகிற கழிவுன்னு சொன்னேன் இல்லையா. இதற்கான காரணம் அந்த கழிவில் அதிக அளவில் அமோனியா இருக்குது. அமோனியா அந்த மீன்களுடைய செதில அழுக செய்யும், அப்படி இல்லைன்னா கருகி போக செய்யுது. அது மட்டும் இல்லாமல் அந்த மீனுடைய உடம்புல உள்ள உறுப்புகள் எல்லாத்தையுமே அழிக்கக்கூடியதாக இருக்குது, முக்கியமாக அதோடைய மூளையை. இந்த பிரச்சனை உங்கள் தங்க மீனுக்கு மட்டும் கிடையாது, எல்லா மீன்களுக்கும் நடக்கக்கூடியது. ஆனால் ஏரி குளம் போன்ற இயற்கை சுற்றுச்சூழலில் வளரக்கூடிய மீன்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் இருக்கிறது கிடையாது. இதற்கான காரணம் இயற்கை சுற்றுச்சூழலில் அதிக அளவில் பாக்டீரியாக்கள் இருக்குது. இந்த பாக்டீரியாக்கள் அந்த மீன்களுடைய கழிவுகளை உண்ணக்கூடியது. இதனால் அமோனியாவுடைய தாக்கம் குறையுது. ஆனால் ஏன் உங்களுடைய மீன் தொட்டிகளில் இந்த பாக்டீரியாக்கள் இருக்கிறது கிடையாது அப்படின்னா, அதை நீங்கள் தான் அங்கே அறிமுகப்படுத்தணும், அழிக்கக்கூடாது. நீங்கள் எப்படி அதை அழிக்கிறீங்க, அதை எப்படி அறிமுகப்படுத்தணும் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நகர்ப்புறங்களில் வசிப்பவராக இருந்தால் பெரும்பாலும் முனிசிபாலிட்டி தண்ணீரை தான் பயன்படுத்துவீங்க. அது நீங்கள் குடிக்கிறதுக்கு பயன்படுத்துவதற்கு சரி, ஆனால் உங்களுடைய மீன் தொட்டிகளில் பயன்படுத்துவதற்கு அது சரி கிடையாது. ஏன் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, அதில் குளோரின் கலப்பாங்க. குளோரின் தண்ணியில் உள்ள கிருமிகளை அழிக்கக்கூடியது. அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமை விளைவிக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுக்கு வேறு வழியே இல்லை, அந்த தண்ணியை தான் பயன்படுத்தி ஆகணும் அப்படின்ற நிலை வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தண்ணியில் உள்ள குளோரினை அகற்றுவதற்கான பல மருந்துகள் இப்போ விற்கிது, அதில் ஏதாவது ஒன்றுத்தை நீங்கள் பயன்படுத்தலாம். நம்ம எல்லாருமே செய்கிற ஒரு தப்பு என்னென்னா, பெரும்பாலும் மீன் வாங்கும்போது தான் மீன் தொட்டியும் வாங்குகிறோம். ஆனால் மீன் வாங்குவதற்கு 2 மாதத்திற்கு முன்பே மீன் தொட்டி வாங்கிடுங்க. அந்த மீன் தொட்டியில் குளோரின் கலக்காத தண்ணியை நிறைச்சிக்கோங்க. அதற்கு பிறகு சுற்றுச்சூழலில் இருக்கிற காற்று, நீங்கள் அந்த தொட்டியை அலங்கரிக்கிற பயன்படுத்துகிற பொருட்கள், இது போன்ற பல வகையான விஷயங்கள்லேருந்து பாக்டீரியாக்கள் அந்த தண்ணிக்குள்ளார வளர தொடங்கும். ஆனால் அந்த பாக்டீரியாவுக்கு உணவு தேவை இல்லையா? அதற்கு பெருசாக நீங்கள் எதுவும் பண்ண வேணாம். மீனுக்கு அழிக்கிற உணவு இருக்குது இல்லையா, மீனுக்கு எவ்வளோ அழிப்பீங்களோ அதில் 1/4 அந்த தண்ணியில் போட்டுருங்க. அந்த உணவு தண்ணியில் கரைஞ்சி அமோனியாவாக பிரியும். இந்த அமோனியாவை உட்கொண்டு அந்த பாக்டீரியா அங்கே வளர தொடங்கும். இப்போ உங்கள் மீன் தொட்டியில் தேவையான அளவுக்கு பாக்டீரியா நிறைஞ்சிடுச்சு. உங்கள் மீனை 15 லிருந்து 43 வருடங்கள் வரை உயிரோடு வச்சுக்க இந்த பாக்டீரியாக்கள் மட்டுமே போதுமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, போதாது. உங்கள் மீனுடைய அளவில் 2000 மடங்கு பெரிய அளவில் உள்ள மீன் தொட்டியை வைக்கணும். ஏன் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, மீனுக்கு பாக்டீரியா எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு பாக்டீரியாவிலேருந்து வெளியாகக்கூடிய அந்த கழிவுகள் மீனை அழிக்கக்கூடியதும் கூட. உங்கள் மீனுடைய கழிவு மற்றும் அந்த பாக்டீரியாவுடைய கழிவு தண்ணியில் கலந்து உங்கள் மீனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேராமல் இருக்கணும்னா, மீன் தொட்டி அளவில் கொஞ்சம் பெரியதாக இருந்தால் நல்லது. மேலும் மீனுடைய உடம்புலேருந்து ஹார்மோன் மற்றும் ஃபெரோமோன் வெளியாகக்கூடியதாக இருக்குது. இதை நீங்கள் கவனிக்காமல் விட்டீங்கன்னா உங்கள் மீனுடைய வளர்ச்சியை இது குன்ற செய்யும். இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கேட்குறீங்களா? குறைந்தது 2 வாரத்திற்கு 1 முறை அந்த மீனுடைய தண்ணியை மாற்றுங்க. கடல், ஏரி, குளம், குட்டை போன்ற பகுதிகளில் இயற்கையாகவே இந்த அம்சங்கள் எல்லாமே இருக்குது. இதனால தான் அமெரிக்கா கால்பந்தோடைய அளவுக்கு இந்த தங்க மீன்கள் வளரக்கூடியது அப்படின்ட்டு அறிஞர்கள் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் முக்கியமானது உங்கள் தங்க மீன்களுக்கு தேவையானது உங்களுடைய கவனம். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா பயனுள் தான், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டாபிக் இன்ட்ரெஸ்டிங்காக அதை கற்றுக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம அதை பற்றி நிச்சயம் தெரிஞ்சுப்போம். நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். கற்போம், கற்பிப்போம். நன்றி. வாழ்க வளமுடன்.